இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிளகாத்தூள் சாரி இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பாருங்கள். கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்கிறேன். இது வந்து கருவேப்பிலையை வந்து நான் ஏற்கனவே காய வச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். ஒரு பெருங்காயத்தூள் எடுத்துக்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மிளகாயும் கருகப்பிலையும் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிளகாயும் ஓகே மிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கருகப்பில் ரெண்டே ஒன்றாவே போட்டுக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இது கொஞ்சம் ஓரளவு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ண ஸ்மெல் வரணும். கரெக்டாக ஃப்ரை பண்ணிட்டு இது ரொம்ப கருகக்கூடாது. ஓரளவு ட்ரை பண்ணுற அளவுக்கு எடுத்தால் போதும். ஓகே ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம அடுத்து உளுந்து போட்டு வருது. ஒரு கொட்டி அடித்து அடுத்து இங்கே உட்காந்து அடுத்து பாருங்கள். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் உளுந்த போட்டு பண்ணீங்க. ஆமாம் அவ்வளோதான். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் போட்டு உனக்கே தெரிஞ்சு வச்சா உளுந்த போட்டுற வேண்டியதான். இதுக்கே தெரிஞ்சிச்சு பாருங்கள். இதுக்கே எல்லா விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அவ்வளோதான். இதை வறுத்துற வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக ஏற்கனவே பொன்னிறமாக தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வர்ற வர நல்ல ஸ்மெல் வர இப்போ நம்ம வந்து உளுந்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அதர்வை உளுந்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுன்னா நமக்கு வந்து அந்த காரம் குறையும். இதில் வந்து தேவையான அளவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். போதும். கடைசியாக பாருங்க இந்த மாதிரி ஓரளவு இது வந்தோன்னா நல்ல ஸ்மெல் வந்துருப்பாருங்க. ஸ்மெல் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்மெல் நல்ல ஸ்மெல் வறுத்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இது ரெண்டும் ஆறுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஆறுற பிறகு இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுடணும். ஓகே இதை மட்டும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். மிளகாயை மட்டும் நான் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை கொட்டிக்க வந்து அடிக்கலாம். இப்போ மிக்ஸியை நம்ம அடித்து எடுக்கப்படும். பண்ணவே இல்லை. இப்போ பண்ணுங்க. ஓகே பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இதில் வந்து கொட்டிடும். கொட்டி ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டேன். கொட்டிக்கிறேன். நமக்கு அழகாக பொடி ரெடி ஆகிடுச்சு.